இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அரசாங்கத்தின் துணை நிறுவனமே மக்களுக்கு துரோகம் இழைக்கலாமா? வாய்க்கிழிய பேசும் அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் நடவடிக்கை எடுப்பாரா? இஎம்சிஓ உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பகுதிகளில் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு ஒரு வீட்டிற்கு ஒருவர் வீதம் வெளியே செல்வதற்கு அனுமதிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் அறிவித்துள்ள வேளையில், அரசாங்கத்தின் மேற்பார்வையில் உள்ள துணை நிறுவனமே அந்த உத்தரவை மீறலாமா என்பது குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் துணை நிறுவனமான பெர்மோடாலான் நேஷனல் பிரகாட்டிற்கு சொந்தமான சைன் டர்பியினால் நிர்வகிக்கப்பட்டு வரும் ஸ்லாங்கூர் சிப்பாங் சுங்கை லீனாவ் தோட்ட மக்கள் குடும்பத்தில் ஒருவர் வீதம் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு வெளியே செல்வதற்கு அந்த தோட்ட நிறுவனம் முற்றாக தடை விதித்திருப்பது அந்த தோட்ட மக்களை பெரும் சிரமத்தில் ஆழ்த்தியுள்ளது. அந்த சைன் டார்பி தோட்டத்தில் வங்காள தேசியினால் மளிகை கடை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வங்காள தேசி மளிகை கடையில் இஎம்சிஓ உத்தரவு காலத்தில் பொருட்களின் விலையை கண்மூடித்தனமாக உயர்த்தியிருப்பதால் சாமானிய தோட்ட மக்கள் பொருட்களை வாங்குவதற்கு வெளியே செல்ல வேண்டி உள்ளதாக அவர்கள் புகார் கூறியுள்ளனர். எங்க தோட்டத்துல வந்து எந்த ஒரு வசதியும் இல்ல. அரசாங்கம் வந்து எம்கேன் அறிவிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு ஒரு ஆளு போலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த தோட்டத்துல வந்து அறவே மேனேஜ்மெண்ட் வந்து அறவே எங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க. வீட்டுக்கு ஒரு ஆளை கூட அனுப்ப மாட்டாங்க. வயசுக்கு வந்த பிள்ளைங்களை வச்சுட்டு வீட்டுல பிள்ளைங்களுக்கு வேண்டிய பொருட்களை கூட எங்களால வாங்க முடியல. காலையில் 7:30 மணிலேருந்து நாங்கள் காட் ஹவுஸில் வந்து நின்றுக்கிட்டு பசாருக்கு போனோம். வீட்டுக்கு வேண்டிய சையோரெலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். மேனேஜ்மெண்ட் முடியாதுன்னு சொல்லிடுச்சின்னு சொல்லி எங்களை வந்து விரட்டி உள்ளுக்கே திரும்பி வீட்டுக்கே அனுப்பிட்டாங்க. இப்போ வசதி இல்லைக்கா, இங்கே எந்த வசதியும் இல்லை. அவசரத்துக்குலாம் நம்மளுக்கு சாமானிய தோட்ட மக்கள் பொருட்களை வாங்குவதற்கு வெளியே செல்ல வேண்டி உள்ளதாக அவர்கள் புகார் கூறியுள்ளனர். குடும்பத்தில் ஒருவர் வீதம் வெளியே செல்ல முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி கூறுகிறார். ஆனால் அந்த உத்தரவை அரசாங்கத்தினால் வழிநடத்தப்படும் சைன் டார்பி நிறுவனமே மதிக்கவில்லை என்றால் அமைச்சரின் மதிப்பு அவ்வளவுதானா என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தோட்ட நிர்வாகத்தின் இந்த கெடுபிடி போக்கினால் சின்ன பிள்ளைகளை வைத்திருக்கும் சுங்கைலினா தோட்ட மக்கள் இன்று தோட்டத்து நுழைவாயிலில் முள்வேலி அரண்களுக்கு மத்தியில் சைன் டார்பி தோட்ட நிர்வாகத்திற்கு எதிராக தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். சைன் டார்பி நிறுவனத்தினால் நிர்வகிக்கப்பட்டு வரும் சிப்பாங் சுங்கைலினாவ் தோட்டத்தைச் சேர்ந்த மக்கள் வெளியேறுவதற்கு முற்றாக அனுமதி மறுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களின் சிரமத்தை உணர்ந்து தொண்டு நிறுவனங்கள் அத்தோட்டத்தில் உள்ள 16 குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கி இன்று உதவிக்கரம் நீட்டின. டாக்டர் குமரேந்திரன் பாலகிருஷ்ணன் தலைமையிலான பேசத்துவான் கபாஜிகான் ஜெயம் நம்நாடு கேஎல் அண்ட் ஸ்லாங்கூர் அமைப்பின் பொறுப்பாளர்கள் மற்றும் பெர்துபுகான் கபாஜிகான் சிக் மலேசியா அமைப்பின் தலைவர் குமாரி ரவீந்தர் கவுர் மற்றும் அவர் தலைமையிலான நிர்வாக பொறுப்பாளர்கள் ஆகியோர் சுங்கைலினாவ் தோட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களின் துயரை தீர்த்துள்ளனர். டாக்டர் குமரேந்திரன் பாலகிருஷ்ணன் மற்றும் குமாரி ரவீந்திரன் ஆகியோரின் தலைமையிலான இரு அமைப்புகளும் இணைந்து சுங்கைலினாவ் தோட்டத்தைச் சேர்ந்த 16 குடும்பங்களுக்கும் ஒரு மாதத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கியுள்ளனர். இந்த இரு அமைப்புகளின் பொறுப்பாளர்களும் தோட்டத்திற்கு சென்று அத்தியாவசிய பொருட்களை ஒப்படைப்பதற்கு கூட தடை விதிக்கப்பட்டது. எனினும் சம்பந்தப்பட்டவர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் பலனாக தோட்டத்தின் நுழைவாயில் வரை மக்கள் வரவழைக்கப்பட்டு முள்வேலி கம்பி வாயிலாக உதவி பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டன. இந்த நெருக்கடியான காலத்தில் தங்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய பெர்சத்துவான் கபாஜிகான் ஜெயாம் நம்நாடு அமைப்பிற்கும் பெர்துபுகான் கபாஜிகான் சிக் மலேசிய அமைப்பிற்கும் சுங்கைலினாவ் தோட்டத்து மக்கள் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். கொரோனா சம்பவங்கள் அதிகரிப்பினால் இஎம்சிஓ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள கோலாலம்பூர் பந்தாய்டாலாம் பிபிஆர் அடுக்குமாடி குடியிருப்பின் பாதுகாப்பு முள்வேலி அரண்களில் ஊடுருவி தப்பி ஓடிவிட்ட இரு ஆடவர்களை பிடிப்பதற்கு போலீசார் தீவிர கைது வேட்டையை தொடங்கியுள்ளனர். அந்த இரு நபர்கள் தங்களின் டி சட்டையை அகற்றிவிட்டு முள்வேலி வளையத்திற்குள் லாவகமாக ஊடுருவி தப்பிச் செல்லும் காட்சி தொடர்பான வீடியோ காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதாக பிரிக்வீல்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் அனுவார் உமார் தெரிவித்துள்ளார்.
அந்த இரு நபர்களும் போதை பித்தர்கள் என்று நம்பப்படுகிறது. அவர்களை பிடிப்பதற்கு போலீசார் தற்போது தீவிரம் காட்டியிருப்பதாக அனுவார் உமார் குறிப்பிட்டார். இஎம்சிஓ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள கோலாலம்பூர் கம்போங் பாரு ஆயர் பனாஸ் பிபிஆர் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் படிக்கட்டுகளில் முள்வேலி அரண்கள் அமைக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த முள்வேலி அரண்கள் உடனடியாக அகற்றப்பட்டன. தீ விபத்து போன்ற ஆபத்து அவசர வேளைகளில் அந்த அடுக்குமாடி வீட்டுப்பகுதி மக்கள் தங்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு எவ்வாறு தப்பிக்க முடியும் என்ற சிந்தனை கூட இல்லாமல் தேசிய பாதுகாப்பு மன்றத்தினால் கண்மூடித்தனமாக படிக்கட்டுகளில் கட்டப்பட்டிருந்த முள்வேலி அரண்கள் மக்களின் உயிரை குடிக்கக்கூடியது என்று பொறியியலாளர் ஒருவர் எச்சரித்திருந்தார். முள்வேலி அமைப்பதில் போலீசாரும் தீயணைப்பு படையினரும் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டிக் கொண்டிருந்த வேளையில் அந்த முள்வேலி அரண்களை உடனடியாக அகற்றுமாறு கூட்டரசு பிரதேச அமைச்சர் தான் ஸ்ரீ அனுவார் மூசா உத்தரவிட்டுள்ளார். தேசிய மீட்சி திட்டத்தின் முதலாவது கட்டத்திலிருந்து விடுபட்டு இரண்டாவது கட்டத்தை நோக்கி பேராக் மாநிலம் நாளை July 5 திங்கட்கிழமை செல்கிறது. எனினும் SOP நடைமுறைகளை பொறுத்தவரையில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. முதல் கட்டத்தில் அமல்படுத்தப்பட்ட அதே SOP நடைமுறைகள்தான் நாளை இரண்டாவது கட்டத்திலும் அமல்படுத்தப்படும் என்று பேராக் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ மியோ ஃபாரிடா லாத்ராஸ் வாகிட் தெரிவித்துள்ளார். நடப்பு SOP அமலாக்க முறைகளையே போலீசாரும் பின்பற்றுவார்கள் என்றும் சாலை தடுப்பு சோதனைகள் வழக்கம் போலவே அமைந்திருக்கும் என்றும் மியூர் ஃபாரிடா லாத்ராஸ் குறிப்பிட்டார். அந்நிய ஆடவருடன் ஏற்பட்ட தகராற்றில் உள்ளூர் ஆடவர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நேற்று மதியம் 2:50 அளவில் பெட்டாலிஞ்சியா கோத்தா டமன்சாராவில் உள்ள பள்ளி அருகில் ஒரு புதருக்குள் நிகழ்ந்தது. இச்சம்பவம் தொடர்பில் 40 மதிக்கத்தக்க அந்நிய ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்திருப்பதாக பெட்டாலிஞ்சியா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் ஃபாக்ருடீன் அப்துல் ஹமீத் தெரிவித்துள்ளார். கொலை செய்யப்பட்ட உள்ளூர் ஆடவர் அருகில் உள்ள ஒரு கொட்டகையில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. உடல் முழுக்க இரத்த கரையுடன் வீடு திரும்பிய அந்நிய ஆடவர் பலத்த சத்தம் போட்டுக் கொண்டிருந்ததை கண்டு சந்தேகித்த அண்டை வீட்டுக்காரர்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த கொலை சம்பவம் அம்பலமானதாக ஃபாக்ருடீன் குறிப்பிட்டார். பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவினால் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றவர்கள் தற்கொலை முடிவுக்கு சென்று விடாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை வழங்கக்கூடிய கவுன்சிலிங் என்ற நன்னுரை மையங்கள் செயல்படுவதற்கு அரசாங்கம் அனுமதி அளிக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் திரேசா கோக் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோன்று நடைப்பயிற்சி பொது பூங்காக்களும் திறந்துவிடப்பட வேண்டும் என்று செப்புதே ஜாசியக்கா எம்பியுமான திரேசா கோக் கோரிக்கை விடுத்துள்ளார். உடல் ரீதியாக உடற்பயிற்சி இல்லாதது, ஒரே இடத்தில் அடைபட்டு கிடப்பது போன்ற சூழல்கள் ஒருவரின் மனோநிலையை பாதிக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே தொடர்ந்து அதிகரித்து வரும் தற்கொலை சம்பவங்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு கவுன்சிலிங் மையங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்று திரேசா கோக் கேட்டுக் கொண்டார். அன்றாட பூஜையில் இறைவனின் புகழ் மணக்க தீமையினும் இருள் நீங்கிட பாரம்பரிய மிக்க தயாரிப்பான அல்பானா ஸ்ரீ ஜோதியின் அகர்பத்திகள் மற்றும் சாம்பிராணிகள் மலேசியாவின் அனைத்து கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். ஒரு போலீஸ்காரர் உட்பட இரு மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் எதிரும் புதிருமாக மோதிக்கொண்டதில் இருவருமே உயிரிழந்தனர். இச்சம்பவம் இன்று மதியம் 1 அளவில் கோலத்ரங்கானு ஜலான் பாடங்காலா சாலையில் நிகழ்ந்தது. 58 போலீஸ்காரர் சார்ஜன் ஜூல் கிஃப்லி அப்துல் ரஹ்மான் மற்றும் 32 முகமத் முஸ்லிமின் மார்சின் ஆகியோரே இதில் உயிரிழந்ததாக போலீசார் அடையாளம் கூறினர். கடுமையான காயங்களுக்கு ஆளான இருவரும் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மாண்டனர். கொரோனா பரவலினால் பொருளாதார துறைகள் முடங்கிய நிலையில் பலர் வேலை இழப்புக்கு ஆளாகி வருமானத்தை இழந்துள்ளனர். வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டு உணவுக்கு கூட வழியின்றி எண்ணற்றோர் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். இத்தகைய இக்கட்டான சூழலில் மனித நேயமிக்க உள்ளங்களுடன் இணைந்து திசைகள் தொலைக்காட்சியும் உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்களுக்காக சில உதவி திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. எனவே திசைகள் தொலைக்காட்சியுடன் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட விரும்பும் நல்லுள்ளங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் திசைகள் தொலைக்காட்சி நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். மக்களுக்காக இணைவோம், மனித நேயம் காப்போம்.
கொரோனா தொடர்பில் இன்று 6045 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 63 மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாகவும் சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர்கிசாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 778,652 உயர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிலாங்கூர் மாநிலத்தில் 7,262 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கோலாலம்பூரில் 616, நெகிரி செம்பிலானில் 531, ஜொஹூரில் 500, பேராக்கில் 384 பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் நூர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மீட்சி திட்டத்தின் எஸ்ஓபி நடைமுறைகளை மீறிய குற்றத்திற்காக அமானா கட்சியைச் சேர்ந்த மாக்ஃபுஸ் உமார் போலீஸ் விசாரணைக்கு ஆளாகியுள்ளார். கிரீடா பொக்கோக் சேனா நாடாளுமன்ற உறுப்பினரான மாக்ஃபுஸ் உமார் உதவி திட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் மக்களோடு மக்களாக அமர்ந்து கொண்டு பலகாரங்களை உட்கொண்ட காட்சிகளை கொண்ட புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்பில் மாக்ஃபுஸ் உமார் விசாரணைக்காக அழைக்கப்படுவார் என்று கோத்தாஸ்டார் மாவட்ட போலீஸ் தலைவர் அகமத் சுக்ரி மாட் ஆகோ தெரிவித்துள்ளார். கோலாஸ்லாங்கூரில் ஒரு கம்பத்தில் தனது சிற்றப்பாவின் தாக்குதலுக்கு ஆளானதாக நம்பப்படும் சிறுமி ஒருவர் மரணமடைந்தார். மனிதாபிமானமற்ற நிலையில் நடந்த இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோ காணொலி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்திருப்பதாக கோலாஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் ரம்லி கசா தெரிவித்துள்ளார். ஆலோம் எனப்படும் வட்டி முதலையிடம் தாம் பெற்ற கடனால் தற்போது பெரும் துன்புறுத்தலுக்கு ஆளாகி வருவதாக இடைநிலைப் பள்ளியைச் சேர்ந்த 15 மாணவன் ஒருவன் போலீசில் புகார் செய்திருப்பதாக பயணீட்டாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. கிளந்தானில் நிகழ்ந்துள்ள இச்சம்பவம் தொடர்பில் அந்த 15 மாணவனை வட்டி முதலையிடமிருந்து காப்பாற்றும்படி கிளந்தான் பயணீட்டாளர் சங்கம் போலீசாரை இன்று கேட்டுக் கொண்டுள்ளது. இன்று மதியம் பிலிப்பைன்ஸ் விமானப்படைக்கு சொந்தமான C-130 வகை ராணுவ விமானம் ஒன்று விழுந்ததில் 17 பேர் பலியானதோடு 40 பேர் காயமுற்றனர். அந்த விமானத்தில் 3 விமானிகள் உட்பட 5 விமான ஊழியர்களும் 85 ராணுவத்தினரும் பயணம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ககாயான் தீவில் இருக்கும் லும்பியா விமான தளத்திலிருந்து சூலுவின் ஜோலோவிற்கு சென்று கொண்டிருக்கும் போது காலை 11:30 அந்த விமானம் சூலு கடலில் விழுந்தது. இதனை அடுத்து மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் இதுவரை 40 பேர் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜப்பானின் சி ஜுவாகா தீவின் அத்தாமி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் சேற்று வெள்ளத்தில் 20 பலியானதுடன் 20 பேரை காணவில்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. மீட்பு பணிக்காக சிறப்பு படை இயக்கப்பட்டிருப்பதாகவும் இப்பேரிடரை சமாளிப்பதற்கு பெரிய அளவிலான உதவிகள் வழங்கப்படும் என்றும் ஜப்பானின் பிரதமர் யோஷிஹிடே சுகா அறிவித்துள்ளார். மேலும் மீட்பு பணியில் காவல்துறையினருடன் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரும் இராணுவமும் இணைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இப்பேரிடரை தொடர்ந்து அப்பகுதியின் 3 வட்டாரங்களில் வசிக்கும் 100,000+ தங்கள் வீடுகளை காலி செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஈரோ 2020 கால்பந்து ஆட்டத்தில் நள்ளிரவு 12 நடைபெற்ற ஆட்டம் ஒன்றில் டென்மார்க் தேசிய அணி செக் குடியரசு அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றது. அதிகாலை நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் இங்கிலாந்து தேசிய அணி உக்ரைன் தேசிய அணியை 4-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்தது. அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி டென்மார்க்கையும் ஸ்பெயின் தேசிய அணி இத்தாலி தேசிய அணியையும் சந்திக்கவிருக்கின்றன. இன்று காலை நடைபெற்ற கோப்பா அமெரிக்கா காலிறுதி ஆட்டத்தில் உருகுவே தேசிய அணியும் கொலம்பியா தேசிய அணியும் கோல் எதுவுமின்றி சமநிலை கண்டதால் கூடுதல் நேரத்திற்கு பிறகு பெனால்டி உதைகள் வழங்கப்பட்டன. இதில் கொலம்பியா தேசிய அணி உருகுவே தேசிய அணியை 4-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றது. மற்றொரு ஆட்டத்தில் அர்ஜென்டினா தேசிய அணி ஈக்வடார் தேசிய அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றது. அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி கொலம்பியாவையும் பிரேசில் அணி பெரு தேசிய அணியையும் சந்திக்கவிருக்கின்றன. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.